நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மிக பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதித்த நிலையில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனம், கார்ப்பரேஷன் பணியாளர்கள், ஆதரவற்றோர், பொதுமக்கள் அனைவருக்கும் தினமும் 250 பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது. இது தவிர டவுன் கல்லணை பள்ளியில் தங்க வைத்த ஆதரவற்றோர் நபர்களுக்கு திருநெல்வேலி கார்ப்பரேஷன் சார்பாக தினமும் உணவு வழங்கப்படுகிறது. ஜிஆர்டி நிறுவனம் மொத்தம் 54 பிரான்ச்சிலிருந்து தினமும் 4500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. நெல்லையில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நரசிங்கநல்லூர் பகுதியில் தங்கியுள்ள திருநங்கைகளுக்கு தொடர்ச்சியாக அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து பல அரிய நற்பணிகள் சமூக நலன் பொதுமக்களுக்கு வழங்கிட மயூரி டிவி சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கொரோனா அலையின் கொரோனாவோட இந்த இரண்டாம் அலையின் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பலதரப்பட்ட மக்களுக்கு ஜிஆர்டியின் சார்பாக பல உதவிகளை வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி கிளையில் தினமும் 250 பேருக்கு இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு உள்ள துப்புரவு பணியாளர்கள், திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக கல்லணை பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள டெம்பரரி கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு 80 பேருக்கும் தினமும் வந்து நாம் உணவளித்து வருகிறோம். அது போக இன்றைக்கி நரசிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை நாம் வந்து மேம்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை ஜிஆர்டி என்னோட நிர்வாகத்தின் சார்பாக இன்றைக்கி அவங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வருடம் மட்டுமல்லாமல் கடந்த வருடம் கூட அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கடந்த வருடம் கூட அவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை ஜிஆர்டியின் சார்பாக செய்திருக்கிறோம் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ ஜிஆர்டியின் இந்த தொண்டு மேல்மேலும் தொடர திருநெல்வேலியில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.